வணக்கம் மகளே. தோல், இதயம், எலும்புகள் இதெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணுமா? நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு மீன் வகை உங்களுக்கு போதுமானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம பதிவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெலைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல்கள், ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து பார்ப்போம். ஸோ தோல், இதயம், எலும்புகள் மற்றும் மூட்டுகளுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய சால்மன் மீனின் ஆரோக்கிய நன்மைகள் குறித்தும் இந்த ஒரு பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ சிறந்த உணவு ஆரோக்கியத்தை வந்து நம்ம வாரத்திற்கு 2 டைம் ஆச்சு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னென்ன, எதில் அதிகமான சத்துக்கள் இருக்குது அப்படின்லாம் கேட்டிங்கன்னா நம்ம தொடர்ந்து பார்க்க தான் போகிறோம். ஸோ மக்களே, நம்ம சேனல் அப்படின்றது வந்து நிறைய நல்ல விஷயங்களை வந்து நம்ம தெரிவிக்க போகிறோம். அதனால் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. நம்மளுடைய உடலுக்கு ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் அப்படின்றது தேவை. அது வந்து இந்த ஒரு சால்மன் மீனில் அதிகமாக காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து அசைவம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதை தேர்வு எடுக்கலாம். நீங்கள் சைவம் அப்படின்னா பீன்ஸ் வகைகள் இந்த மாதிரியான விஷயங்களில் கூட ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் காணப்படுது. ஸோ சால்மன் மீன்களில் வந்து காணப்படக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் கிடைக்கக்கூடிய பெரும்பாலான சால்மன் மீன் வந்து பார்த்திங்கன்னா உடலில் வந்து மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சமைத்து உண்ண வேணும் அப்படின்னா, நிறைய எல்லா மீன்களும் நார்மலாக நம்ம சமைக்கிற மாதிரி வந்து சாப்பிட்டா நமக்கு போதுமான ஒரு நல்லது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய உடலில் வந்து இந்த மூட்டு வலி பிரச்சனை இருக்குது அப்படின்னா நமக்கு ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் வந்து நிறையவே தேவை. அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து குறிப்பாக நம்மளுடைய இதய ஆரோக்கியம், இந்த ஒரு சால்மன் மீனில் கேட்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள், ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நம்மளுடைய இதயத்திற்கு ரொம்பவே வந்து நல்லது செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து சால்மன் மீன்களில் அதிக எண்ணெய் இருக்கும், எனவே அதனை வந்து பார்த்திங்கன்னா சுட்டு இல்லைனா வந்து கிரில் மாதிரி எல்லாம் சாப்பிட்றதை விட நம்ம நீராவில் வேக வைத்து கொதிக்க வைத்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லது, உடலுக்கும் வந்து நன்மை சேர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து ஒமேகா 3 என்பவை கொழுப்பு அமிலங்கள், இவை வந்து நமது உடலின் பல்வேறு ஆரோக்கியத்திற்கு தேவையான ஒன்று அப்படின்னே சொல்கிறாங்க. ஸோ வந்து இதில் காணப்படக்கூடிய விஷயங்கள் நம்மளுடைய உடலில் வந்து, அதாவது தினமும் வந்து ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களை எடுத்துக்கொள்ள வேணும் அப்படின்னு வந்து பரிந்துரைக்கிறதுக்கான காரணமே என்ன அப்படின்னா, நம்மளுடைய உடலுக்கு தேவையான புரதம், ஸோ புரதம் வந்து அதிகமாக இருக்குது. சால்மன் மீன்கள் நம்மளுடைய வளர்ச்சிக்கும் சரி, நம்மளுடைய உடல் எடையை வந்து பராமரிக்கும் சரி ரொம்பவே வந்து பயன்படுது. அதுக்கப்புறம் வைட்டமின் சத்து காணப்படுது. நம்ம ஆரோக்கியமான துடிப்பான வாழ்க்கை முறைகளை வாழ சால்மன் மீன்களை உட்கொள்ள வேணும். ஏன் அப்படின்னா அதில் வைட்டமின் B1, B2, B3 மற்றும் B5 இதெல்லாம் வந்து காணப்படுது. ஸோ மரபணுக்களை உருவாக்க மற்றும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படக்கூடிய பழுதை சரி செய்ய ரொம்பவே வந்து பயன்படுது. ஸோ சமீபத்தில் ஆராய்ச்சியை பொறுத்தவரை மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்து இதில் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தாதுக்கள் இருக்குது, வைட்டமின்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், இது மாதிரியான எக்கச்சக்க ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு வேணுமா? மறக்காமல் இந்த ஒரு மீனை எடுத்துக்கோங்க, ஆரோக்கியமாக இருங்க. இது போன்ற தகவல்கள், ஆரோக்கியமான விஷயங்களை நீங்களும் பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலை தினந்தோறும் தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.